சென்னை வண்ணாரப்பேட்டையில் தீபாவளி பண்டிகையை பொதுமக்கள் கோலாகலமாக கொண்டாடி வரும் நிலையில் இறைச்சி கடைகளில் மக்கள் கூட்டம் அதிகரித்து காணப்படுகிறது. இதுகுறித்தான கூடுதல் தகவல்களை செய்தியாளர் கர்ணன் வழங்க கேட்கலாம். வணக்கம் கர்ணன், இதுகுறித்தான விவரங்களை பகிர்ந்துக்கோங்க. வணக்கம் பிரபாவதி. நாடு முழுவதும் தீபாவளி பண்டிகையை மக்கள் வந்து ஆரவாரத்துடன் கொண்டாடப்படுகின்றனர். மேலும் இன்று அதிகாலை முதலே இறைச்சி கடைகளில் வந்து கூட்டம் வந்து வரிசையில் நின்று இறைச்சி வாங்கி செல்கின்றனர். மேலும் வந்து சென்னை வண்ணாரப்பேட்டை மார்க்கெட் பகுதியில் வந்து இறைச்சி கடை அதிகாலை முதலே வந்து மக்கள் தீபாவளி பண்டிகை கொண்டாட இறைச்சியை வந்து வாங்க வரிசையில் நிற்கின்றன. மேலும் தீபாவளி பண்டிகையில இன்று சிறுவர்கள் முதல் பெரிய தரப்பு மக்கள் எண்ணெய் தேய்த்து குளித்து பட்டாசு வெடித்து பலகாரங்கள் சாப்பிட்டு வருவது வழக்கம். மேலும் இறைச்சியை வாங்கி சமைத்து சாப்பிடுவதும் வழக்கம். இதனால் இன்று ஆடு கோழி இறைச்சி மற்றும் மீன் கடைகளில் கூட்டம் வந்து அதிகமாக காணப்படுவது வழக்கம். மேலும் இன்று தீபாவளி பண்டிகை என்றாலே வீடுகளில் வந்து உற்றார் உறவினர்கள் மற்றும் குடும்பத்தினர் ஒன்றிணைந்து புத்தாடை அணிந்து பட்டாசு வெடித்து வகை வகையான வந்து இனிப்பு வகையில் வந்து சேர்ந்து உண்பது வழக்கம். அதில் முக்கிய உணவாக காலையில் வந்து இறைச்சியுடன் கூடிய உணவு சமைத்து சாப்பிடுவது வந்து வழக்கம். அதன் அடிப்படையில் இன்று ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை தினமான நிலையில் அனைவரு வீடுகளிலும் இருந்து இறைச்சி சமைத்ததற்கு அதிகாரி மார்க்கெட் படையில் படையெடுத்தனர். மேலும் ஆட்டு இறைச்சி ஒரு கிலோ வந்து 950 முதல் 1000 வரையில், மேலும் கோழி இறைச்சி வந்து 200 முதல் 250 வரை விற்பனை செய்யப்படுகின்றன. பிரபாவதி, தகவல்களுக்கு நன்றி கர்ணன்.